ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே தமிழில் வந்து செய்யுள் பகுதிக்கான க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்தோம். இதில் வந்து உரைநடைக்கான க்வெஸ்சன் ஆன்சர் தான், அதாவது சிக்ஸில் இருக்கிற உரைநடைக்கான க்வெஸ்சன் ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வளர் தமிழில் மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது எதுனா மொழி. உலகில் எத்தனை மொழிகள் உள்ளன? 6000 மேற்பட்ட மொழிகள் உள்ளன. மொழியின் வடிவம் என்னென்னா, எழுத்து வடிவம், பேச்சு வடிவம. செம்மொழி என்றால் என்ன? சில மொழிகள் இலக்கண மற்றும் இலக்கிய வடிவம் பெற்று செம்மொழியாக உள்ளன. பாரதியார் தமிழ் மொழியை எவ்வாறு சிறப்பிக்கிறார்? யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பிறந்தவள் என்ற உணராத என்ற வரியை பாடியவர் யார்னா பாரதியார். தமிழில் மிக பழமையான நூல் எதுனா தொல்காப்பியம். தமிழ் உள்ள எழுத்துக்கள் யாவைனா உயிரும் மெய்யும். வளஞ்சுழி எழுத்துக்கள் வந்து ஆ ஏ ஔ நா ஞா. இடஞ்சுழி எழுத்துக்கள்னா டா யா ழா. தமிழின் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டத்தில். தமிழன் கண்டா என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா தேவாரம், அப்பர் வந்து எழுதியிருப்பார். சீர்மை என்பதன் பொருள் என்னென்னா ஒழுங்குமுறை. உயர்தினையின் எதிர்ச்சொல்லை தாழ்தினை என்று கூறாமல் நம் முன்னோர்கள் எவ்வாறு அழைத்தன? அக்ரிணை. அக்ரிணைனா அல் பிளஸ் திணை, அதாவது உயர்வு அல்லாத திணை. பாகற்காயை எவ்வாறு பிரித்தனா பாகு பிளஸ் அல் பிளஸ் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய். சங்க இலக்கிய நூல்கள் என்னென்னா 8 தொகை 10 பாட்டு. தமிழின் பழங்கால இலக்கண நூல்கள் என்னென்னா நன்னூலும் தொல்காப்பியமும். அறநூல்களில் சில வந்து திருக்குறள், நாளடியார், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பன எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா காப்பியங்கள். மா என்னும் சொல்லின் பொருள் யாவனா மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டுன்னு மாவை வந்து குறிப்பிடுவாங்க. தமிழ் மொழியின் வகைகள் யாவனா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல்னா இயல் தமிழ்னா எண்ணம், இசைத்தமிழ்னா உள்ளம், நாடகத்தமிழ்னா உணர்வு. தமிழ் கவிதையின் வடிவங்கள் யாவைனா துளிப்பா, புது கவிதை, கவிதை, செய்யுள். தமிழ் உரைநடை வடிவங்கள் யாவைனா கட்டுரை, புதினம், சிறுகதை, அறிவியல் தமிழ், கணினி தமிழ். கணினி தமிழ் பார்த்திங்கன்னா தற்போது நடைமுறை வடிவங்கள். தாவர இலைப்பெயர்கள் ஆள், அரசு, மா, பழ, வாழைலாம் வந்து இலை வகை. அகத்தி, பசலை, முருங்கைனா கீரை வகை. முருகு, கோரைனா புல், நெல், வரகுனா தாள், மல்லினா தழை, சப்பாத்திக்கள்ளி தாழைனா மடல், கரும்பு, நாணல்லாம் வந்து தோகை, பனை, தென்னைலாம் ஓலை, கமுகு வந்து கூந்தல். தமிழில் இருக்க கலைச்சொற்கள், அதாவது இது வந்து நான் இப்படியே கொடுத்துருக்காங்க. இதை வந்து இணையம் வந்து முகநூல்னு சொல்லுவாங்க. புலனத்தை வந்து குரல் தேடல்னு சொல்லுவாங்க. தேடு புரிய வந்து செயலின்னு சொல்லுவாங்க. தொடு வந்து குதிரைன்னு சொல்லுவாங்க. கணினி மொழிக்கு ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்ற மொழி எதுனா தமிழ். தமிழ் எண்கள் 1 ங், 3 ஞ், 4 ஸ், 5 ரு, 6 சு, 7 ஏ, 8 ஆ, 9 கு, 10 பார்த்திங்கன்னா காசி. 2000 முன்பாக தமிழ் சொற்கள் மற்றும் இடம்பெற்ற நூல்கள் பார்த்திங்கன்னா வேளாண்மை வந்து கலித்தொகையில், கலித்தொகையிலும் திருக்குறளிலும். உழவர் பார்த்திங்கன்னா நற்றினை நான்கில். பாம்பு பார்த்திங்கன்னா குறுந்தொகையில். வெள்ளம் பார்த்திங்கன்னா 10 முதலை வந்து குறுந்தொகை. கோடை வந்து அகநானூறு. உலகம் வந்து தொல்காப்பியமும் கிளவியாக்கத்திலும் திருமுருகாற்றுப்படையிலும். மருந்து அகநானூறு. ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்திணை. அன்பு வந்து தொல்காப்பியம் கலவியல். உயிர் வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம். மகிழ்ச்சி வந்து தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள். மீன் வந்து குறுந்தொகை. புகழ் வந்து தொல்காப்பியமும் வேற்றுமையியல். அரசு வந்து திருக்குறள். செய் வந்து குறுந்தொகை. செல் வந்து தொல்காப்பியம். பார் வந்து பெரும்பானாற்றுப்படை. ஒளி வந்து தொல்காப்பியமும் கிளவியாக்கமும். முடி வந்து தொல்காப்பியம் வினைவியல். நீண்ட நீண்ட காலம் நீடுவாழ வேண்டும் என்ற வரியை பாடியவர் யார்னா அறிவுமதி. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறகின் ஓசை. பறவைகள் இடம்பெயர்தலை எவ்வாறு கூறுகிறோம்னா வலசை போதல். எந்த வகை பறவைகள் வலசை போகின்றனா நீர்வாழ் பறவைகள். எவற்றின் அடிப்படையில் பறவைகள் வலசை போகின்றன? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். சிதறடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எதுனா கப்பல் பறவை, அதாவது கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. 1500 முன்பே தமிழ்நாட்டிற்கு பறவைகள் வலசை வருவது பற்றி குறிப்பிட்டவர் யார்னா சத்தி முத்த புலவர். சத்தி முத்த புலவர் தந்த வரி என்னன்னா
நாராய் நாராய் செங்கோல் நாராய் இதுதான் வந்து சத்தி முத்துப்புலவர் சொன்னவரி. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவையினம் எதுனா சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி வந்து வெகுவாக அழிந்து வரும் பறவை. சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும் அப்படின்னா 14 நாட்கள். ஆண் சிட்டுக்குருவியை எவ்வாறு அடையாளம் காணலாம்னா தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடற்பகுதி முழுவதும் அடற்பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் சிட்டுக்குருவியை எவ்வாறு அடையாளம் காணலாம்னா உடற்பகுதி மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவுனா 10 முதல் 13 ஆண்டுகள். விரைவாக செல்பவனை எவ்வாறு அழைக்கிறோம்னா சிட்டாய் பறந்து விட்டான் என்று. காக்கைக்குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்னா பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் யார்னா சலீம் அலி. சலீம் அலியின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்னென்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை எதுனா ஆர்டிக் ஆலோ. ஆர்டிக் ஆலோ தான் வந்து நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை. உலக சிட்டுக்குருவி நாள் எதுனா மார்ச் 20. பறவை பற்றிய படிப்பின் பெயர் என்னென்னா ஆர்னித்தாலஜி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுனா துருவப்பகுதி. அடுத்தது கணியனின் நண்பன். ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்னா காரல் கபேக். காரல் கபேக் எந்த நாட்டை சார்ந்தவனா செக் நாடு. நாடகாசிரியர் அவர். ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அடிமை. எந்த ஆண்டு காரல் கபேக் நாடகத்தில் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தினார்னா 1920 ஆம் ஆண்டில். தானியங்கியின் செயலை எது கட்டுப்படுத்தினா கணினி. தானியங்கிக்கு விளக்கம் தந்துள்ள கலைக்கலைஞம் எதுனா பிரிட்டானிக்கா. பிரிட்டானிக்கா தான் வந்து இதுக்கு விளக்கம் தந்திருக்கு. 1997 ஆம் ஆண்டு உலக சதுரங்க வெற்றியாளர் யார்னா கேரி காஸ்பரோவ். கேரி காஸ்பரோவ் உடன் போட்டியிட்டது யார்னா ஐபிம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்ற சூப்பர் கம்ப்யூட்டர். ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுனா சவுதி அரேபியா. சவுதி அரேபியா நாடு குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்னென்னா சோபியா. சோபியாவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பட்டம் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். உயிரில்லா பொருள்களுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதன்முறை. நுட்பமாக சிந்தித்து அறிவது எதுனா நுண்ணறிவு. அடுத்தது பார்த்திங்கன்னா கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர் யாருன்னு தெரியும், காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசர் போற்றியவர் யாருன்னா தந்தை பெரியார். காமராசரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவர். இவர் பார்த்திங்கன்னா 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்கப்பள்ளிகள் மூடப்பட்டிருந்தனா 6000 தொடக்கப்பள்ளிகள். காமராசரின் கல்வி பணிகள் என்னென்ன அப்படின்னா இலவச கட்டாய கல்வி, மதிய உணவு, சீருடை வழங்கல். இதுதான் வந்து அவருடைய கல்வி பணி. பள்ளி சீருடை சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் யாருன்னா காமராசர். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா வழங்கி சிறப்பித்ததுனா 1976 ஆம் ஆண்டு. காமராசர் வாழ்ந்த இல்லங்கள் எங்கு எங்கு உள்ளது அப்படின்னா சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம். விருதுநகர் இல்லம் வந்து அரசுடைமை ஆக்கிடுச்சு. சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு என்ன பெயர்னா காமராசர் உள்நாட்டு விமான நிலையம். கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டதுன்னா 2/10/2000 வந்து அமைக்கப்பட்டது. குழந்தைகள் பள்ளியில் ஏற்ற தாழ்வின்றி படிக்க காமராசர் எதை அறிமுகப்படுத்தினார்னா பள்ளி சீருடை. தமிழர் பெருவிழா. பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா, உழவர் திருநாள். கதிரவனுக்கு நன்றி கூறும் விழா எதுனா பொங்கல் விழா. அந்த காலத்தில் மழை கடவுளை வேண்டி போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டதுன்னா இந்திரா விழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் உணர்த்தும் நாள் எதுனா போகி பண்டிகை. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறதுனா தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா தை 2ஆம் நாள். பொங்கலுக்கு அடுத்த நாள் எதுனா மாட்டு பொங்கல். மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என பொருளும் உண்டு. மஞ்சு விரட்டலின் மற்ற பெயர்கள் என்னென்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட எப்படி பண்ணணும்னா 2019 கூட 31 ப்ளஸ் பண்ணனா தான் திருவள்ளுவர் ஆண்டு கிடைக்கும். அதாவது 2050 தான் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு. பொங்கல் மகர சங்கராந்தி என்று எந்தெந்த மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது? ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். பொங்கல் லோரி என்று எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பஞ்சாப். பொங்கல் உத்தராயன் என்று எந்தெந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா குஜராத்தும் ராஜஸ்தானும். அடுத்தது வளரும் வணிகம். பொருட்களை விற்பவர் தான் வந்து வணிகர். பொருட்களை வாங்குபவர் பார்த்திங்கன்னா நுகர்வோர்.
வணிகத்தின் வகைகள் வந்து தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். வணிக சாத்துனா என்னென்னா குழுவாக செல்லும் வணிகர்களுக்கு தான் பேர் வந்து வணிக சாத்து. நெல்லை கொடுத்து உப்பை பெற்றதை எந்த நூல் வழியாக அறியலாம்னா நற்றிணை, தன்னோடு விளைந்த வெண்ணெல் தந்து அப்படின்னு நற்றிணையிலே சொல்கிறாங்க. பாலோடு வந்து கூழோடு என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுனா அகநானூறு. துறைமுக நகரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனா பட்டினம், பாக்கம். பட்டினம் பாக்கம் பார்த்திங்கன்னா துறைமுக நகரங்கள். வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் என்று பிரிக்கலாம். சிறு வணிகம்னா என்னென்னா பால், கீரை, இதவி, காய்கறிகள், இதெல்லாம் வந்து சிறு வணிகம். பெருவணிகனா பெரு முதலீடு செய்வது தான் பெருவணிகம். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு குறைவாக இருக்கும். பழங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னா அரிசி, தேக்கு, மயில் தொகை, சந்தனம், இஞ்சி, மிளகு. பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்னா குதிரை, அரேபிய குதிரை, கண்ணாடி, பட்டு, கற்பூரம். வணிகரை பட்டினப்பாலை எவ்வாறு சிறப்பிக்கிறதுனா நடு நின்ற நன்னெஞ்சினார் என்று சிறப்பிக்கிறது. வணிகர் நேர்மையை சிறப்பிக்கும் நூல் என்னென்னா திருக்குறளும் பட்டினப்பாலையும். இணையதளம் மூலம் வணிகம் வந்து இணைய வணிகம். கொள்வதும் மிகை கொள்ளாது என்று வரி இடம்பெற்ற நூல் எதுனா பட்டினப்பாலை. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர், இது யாருடைய அறிவுரைனா ஔவையாருடைய அறிவுரை. அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி. அறத்தின் ஊன்றுகோலாக எது விளங்குறதுனா காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி தான். காந்தியடிகள் எதை அறமாக போற்றினார்னா எளிமையை. ரௌலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னென்னா 1919. ரௌலட் சட்டம் எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை வந்ததுனா ராஜாஜி வீட்டில். ராஜாஜியின் வீட்டில் காந்தியடிகள் அருகில் அமர்ந்தவர் யார்னா பாரதியார். யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார்னா காந்தியடிகளை. தமிழ்நாட்டின் சொத்து என்று ராஜாஜி யாரை குறிப்பிட்டார்னா பாரதியாரை. இந்தியாவின் சொத்து என்று பாரதியாரை குறிப்பிட்டவர் யார்னா காந்தியடிகள் அவர்கள். 1921 தமிழ்நாட்டில் காந்தியடிகள் எந்த ஊருக்கு புகை வண்டியில் பயணித்தார்னா மதுரைக்கு. காந்தியடிகள் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த மாநிலத்தை சாரும்னா தமிழ்நாடு. காந்தியடிகள் காரைக்குடியில் எந்த ஊரில் தங்கி இருந்தார்னா காணாடு காத்தான் என்னும் ஊரில். உயர்வு தாழ்வு நிகழ்வு நடந்தால் காந்தியடிகள் எந்தெந்த இடங்களுக்கு செல்ல மறுத்துவிட்டார்னா மதுரை, மீனாட்சி கோவில், குற்றால அருவி. காந்தியடிகள் தமிழை எப்போது கற்க தொடங்கினார்னா காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில். தமிழ் கையேடு யாருடைய நூலாகும்? ஜியு போப் அவர்களுடைய நூல். காந்தியை கவர்ந்த நூல்கள் எதுனா ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடும் திருக்குறளும். 1937 நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் வரவேற்பு குழு வந்து தலைவர் யானா உவே சாமிநாதர் அவர்கள். 1937 நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்னா காந்தியடிகள். இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் வந்தது என்று யாரை பற்றி காந்தியடிகள் குறிப்பிட்டார் என்றால் உவே சாமிநாதர். அடுத்தது பொறுத்துக்கள் பார்த்திங்கன்னா இலக்கிய மாநாடு எங்கே நடைபெற்றதுனா சென்னையில். தமிழ்நாட்டின் சொத்து யார்னா பாரதியார். தமிழ் கையேடு நூல் வந்து ஜியு போப் அவர்கள் வந்து எழுதியது. அடுத்தது பார்த்திங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவை. மணிமேகலையை யார் மணிப்பல்லவ தீவில் சேர்த்ததுனா மணிமேகலா தெய்வம். புத்த பீடிகை எங்கு உள்ளதுனா மணிப்பல்லவ தீவு. மணிப்பல்ல தீவை யார் காவல் செய்து வைத்ததுனா தீவ திலகை. கோமுகி, கோமுகியை பிரித்தா கோ ப்ளஸ் முகி. கோனா பசு, முகினா முகம், அதாவது பொய்கை. கோமுகினா பொய்கை. அமுத சுரப்பி முதலில் யார் கையில் இருந்ததுனா ஆபுத்திரன். அமுத சுரப்பி கோமுகி பொய்கையில் எப்போது தோன்றும்னா வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் தோன்றும். மணிமேகலை மணிப்பல்லவ தீவிலிருந்து எங்கு திரும்பினால் பூம்புகார். அமுத சுரப்பியில் உணவை இட்டது யார் என்றால் ஆதிரை. அடுத்தது மனிதநேயம். இது பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதியில் கொடுத்துட்டேன், இதானா உரைநடை பகுதி, மாற்றிக்கோங்க. மனிதநேயம் பற்றி கூறும் புறநானூற்று வரிகள் என்னென்னா தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான என்ற வரிகள். அடுத்தது யாரால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னா மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால். தம் பொருளை திருடியவனிடம் அன்பு காட்டியவர் யார்னா வள்ளலார் அவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வரியை கூறியவர் யார்னா வள்ளலார். வள்ளலார் சத்திய தர்மசாலையை வந்து, அதாவது பசிப்பினி போக்க வந்து சத்திய தர்மசாலையை எங்கு நிறுவினார்னா வேலூரில் இல்லை வடலூரில். வடலூரில் தான் பார்த்திங்கன்னா இவர் சத்திய தர்மசாலையை நிறுவினார். அங்கே வந்து தப்பாக இருக்குது. அன்னை தெரசாவிற்கு என்ன பரிசு கிடைச்சது அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு தான் பார்த்திங்கன்னா அன்னை தெரசாவுக்கு வந்து கிடைச்சது. தமது இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர் யார்னா அன்னை தெரசா அவர்கள். அடுத்தது அன்னை தெரசா கூறிய வைர வரிகள் என்னென்னா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர்கள் மனதில் வாழும் வரை.
அன்னை தெரசாவிற்கு அடுத்து நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த்தி எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டார்னா 86,000 குழந்தைகளை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகள் சென்றுள்ளார்னா 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் பயணம் செய்திருக்காரு. உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. தொழு நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் யார்னா அன்னை தெரசா. பசிப்பிணி போக்கியவர் யார்னா வள்ளலார். குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார்னா கைலாஷ் சத்யார்த்தி. இவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.